அன்பார்ந்த நேயர்களே, வாருங்கள். இன்னைக்கு தினமும் மனமும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான ஹைதராபாத் ரேவதி சக்கரவர்த்தி என்னுடைய அக்காப்பன் நிறைய உங்களுக்கு ரெசிபியெலாம் பண்ணி காமிச்சிருக்கா, அவளை உங்களுக்கு தெரியும். உங்களுக்காக இன்னைக்கு ஸ்பெஷலாக ஜவ்வரிசி வடை பண்ணி காமிச்சிருக்கா. வாங்க, எப்படி பண்ணியிருக்கான்னு பாருங்க. நம்ம இன்றைக்கி ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி வடை பண்ணுறதுக்கு தேவையான வஸ்து: ஒரு கப்பு ஜவ்வரிசி, ஊற வச்ச ஜவ்வரிசி, ராத்திரியை ஜலம் குத்தி நல்லா அலம்பிட்டு நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு 2 உருளைக்கிழங்கு தளிக பண்ணி வச்சுக்கணும். உப்பு, காரப்பொடி, சீரகம், பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், பச்சை மிளகாய், கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கணும். தளி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஈஸியாக மேஷ் ஆகிடும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜவ்வரிசியை சேர்த்துன்னு வரணும். ஜவ்வரிசியும் அதில் சேர்த்துன்னு நல்லா கலந்துக்கணும். இந்த ஜவ்வரிசியில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட ஜலம் இருக்கக்கூடாது. ஜலம் இருந்தால் அது வடை கொஞ்சம் வெடிக்கிற சான்சஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்து நல்லா பிசிஞ்சிக்கணும். உருளைக்கிழங்கும் ஜவ்வரிசியும் நல்லா பிளெண்ட் ஆகணும். அதில் அதுக்கப்புறம் உப்பு, காரப்பொடி, சீரகம், பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். கொத்தமல்லி, பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு நல்லா பிசிஞ்சிக்கணும். நிறைய கொத்தமல்லி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். சில பேர் இதில் வறுத்த வேர்க்கடலை பொடி கூட போடுறா, அதுவும் போடலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா பிசிஞ்சுக்கணும், கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது இதில். ஸோ இது பிசிஞ்சு பிசியறதுல என்ன ஆகும்னா, நல்லா அந்த ஈரம்லாம் அந்த உருளைக்கிழங்கில் அப்சார்ப் ஆகிடும். ஸோ நல்லா கலந்துக்கணும். இதை கலந்து வச்சுண்டு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் கூட நான் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னாக்கா அது கொஞ்சம் ஈரம் இருந்ததுன்னா அது கார்ன்ஃப்ளோர் கூட அந்த ஈரத்தை இழுத்துன்றோம். வேணும்னா பிரெட்டு கூட போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல். பிரெட்டு கூட நான் வாட்டர் இருந்தால் ஈரத்தை இழுத்துன்றோம். அதையும் நல்லா போட்டு பிசிஞ்சிக்கணும். நல்லா இது வடை கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அடுப்பில் அடுப்பு மூட்டின்னு வானா போட்டுன்னு எண்ணெய் குத்திண்டு எண்ணெய் காயறதுக்குள்ளேயும் திரும்பி நல்லா கலந்து அதை வடையாட்டம் உருட்டிட்டு தட்டிட்டு எண்ணெயில் போடலாம். நான் இதை டீப் ஃப்ரை ஆஸ் வெல் அஸ் ஷாலோ ஃப்ரையும் பண்ணி பார்த்தேன், ரெண்டும் நல்லா வந்தது. நீங்களும் பண்ணி பாருங்க. ஜவ்வரிசி வடை எப்படி பண்ணான்னு பார்த்துட்டீங்களா? நீங்களும் சுட சுட பண்ணி ஜவ்வரிசி வடை சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் பண்ணுங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி. கமகமரி மகரி சனி ரேசா, பமக மத மகரி சனி ரிசா, கம சனி சனி மத கமரி கச நிச த நிச நிச மாக க நிச பம மக சனி ச கமக ரிணி த மமக கமக க கமரி க நிறி நிகரி மகரி ச பமத மனிதனி மத கமரி கச.